ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு உஷாஸ் உலகம். இன்றைக்கி சூப்பரான பச்சை பச்சேன்னு இருக்கிற காய்கறி போட்டு ஒரு வெஜிடபிள் சூப்பு, அதை ஹெல்த்தியான சூப்புன்னு சொல்லலாம். அதை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம் வாங்க. காய்கறி எல்லாத்தையுமே கழுவி அரிஞ்சு வச்சுருக்குறோம். கடாய்ச்சட்டி வச்சுருக்குறோம். எண்ணெய் கொஞ்சோண்டு போட்டுக்கோம். கொஞ்சோண்டு வெண்ணெய் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பொடியை நறுக்கி வச்ச சின்ன வெங்காயம் போட்டுக்கலாம். அது மேலேயே கொஞ்சோண்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். பொடியை நறுக்கி வச்ச பூண்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். சவ கொஞ்சம் பெருசாக வச்சுக்கலாம். உடம்புக்கு ரொம்ப நல்ல சூப்பு. டெய்லியே கூட இதை ஒரு நேரம் குடிக்கலாம். டெய்லி செய்ய முடியாதவங்க கூட வாரத்துக்கு ஒரு ரெண்டு நாளாவது செஞ்சுக்கலாம். பச்சை பட்டாணி போட்டுக்கலாம். எல்லா காயுமே வணக்கிக்கணும். கேரட் கொஞ்சம் போட்டுக்கலாம். பீன்ஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். கார்ன் கொஞ்சம் போட்டுக்கலாம். சோளக்கதிர், சோளக்கதிரில் ஒரு கைப்பிடி அளவு நல்லா உரித்து கழுவிட்டு அதையும் எல்லா சத்துமே நம்மளுக்கு சேரும். இதில் மேலேயே கோஸ் கொஞ்சம் போட்டுக்கலாம். எல்லாத்தையுமே நம்ம ரொம்ப வணக்க வேணாம், லைட்டாக வணக்கினா கூட போதும். கொஞ்சம் வணங்கணும், அப்போ தான் காய் வேகும். அவ்வளோதான். இப்போ இதில் நம்ம கேப்சிகம் கொஞ்சம் போட்டுக்கலாம். குடமிளகா காய்க்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். உப்பு வந்து கொஞ்சமாக தான் போடணும். எப்பவுமே சூப்புக்கு உப்பு கொஞ்சமாக தான் போடணும். வேணும்னா கூட அப்புறமேட்டுக்கு போட்டுக்கலாம். இப்போ நம்ம இதுக்கு வேண்டிய தண்ணியை ஊற்றிக்கலாம். இதை நம்ம கொஞ்ச நேரம் மூடி வச்சிடலாம். காயில் நல்லா வெந்துருச்சு. இந்த நேரத்தில் நம்ம கொஞ்சம் தக்காளி, ஒரு அரை தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை போட்டுக்கலாம். அரை தக்காளிக்கும் கம்மியாகவே அதை போட்டுக்கலாம். கலருக்கு வெங்காயத்தாள் கொஞ்சமாக போட்டுக்கலாம். பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்கு பாருங்க. இது மாதிரி கலராக நம்ம கலர்ஃபுல்லாக சாப்பிட்டா தான் உடம்புக்கு நம்மளுக்கு எல்லா சத்துமே கிடைக்கும். நம்ம ரொம்ப காய்களை கம்மி பண்ணிட்டு சாதமாக வெள்ளை சாதமாகவே சாப்பிட்டாலும் ரொம்ப உடம்புக்கு கெடுதல் ஆகிடும். இது மாதிரி கலர்ஃபுல்லாக அப்பப்பிக்கு நம்ம காய்கறிகளை சாப்பிட்டுக்கிட்டோம்னா உடம்பு நம்மளுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். இந்த நேரத்தில் கார்ன்ஃப்ளவர் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டு கலக்கி வச்சுருக்குறோம். அதை நம்ம ஊற்றிக்கலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ. இது வந்து திக்குக்கு தான். சிம்பிளான காய்கறி சூப்பு இன்னொரு ரெண்டு நிமிஷம் ரெடி ஆகிடும். இப்போ நம்ம இதை கொஞ்சம் மூடி வச்சிடலாம். வ
வாங்க சூப் ஐச்சான்னு பார்க்கலாம். காய்கறிலாம் நல்லாவே வெந்துருச்சு. இப்போ இது மேலே நம்ம கொஞ்சம் காஞ்ச மிளகாயை வந்து நம்ம ஜாரில் ஒரு அடி அடித்தோம்னா இது மாதிரி வரும், அதை நம்ம இதை அப்படி போட்டுக்கலாம். தேவையிருந்தால் போட்டுக்கலாம், தேவைப்பட்டால் இல்லை போட்டோம்னா அந்த கொஞ்சம் காரசாரமாக நல்லாயிருக்கும். இப்போ நம்ம இது மேலேயே இதுக்கு தேவையான மிளகுத்தூளை போட்டுக்கலாம். மிளகுத்தூள் சாப்பிடும் போதும் போடலாம், இதுலேயும் போடலாம். இதுக்கு தேவையான கொத்தமல்லியும் மேலே போட்டுக்கலாம். சவை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள்லாம் போட்டால் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது, போட்டவுடனே ஆஃப் பண்ணிடணும். அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் சூப்பரான சத்தான காய்கறினும் காய்கறி சூப் ரெடி வச்சு நம்ம இதப்போ பரிமாறிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.